அஸ்ட்ரோசேஜ் குண்டலியை இப்பொழுது டவுன்லோட் செய்து 50 பக்க ஜாதகம் இலவசமாக உடனே பெறவும். அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வருடம் 2017 இரண்டாவது மாதம் உங்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் எந்த விதமான சமாச்சாரம் பிரதிபலன் பலன் மற்றும் மாற்றங்களை கொண்டு வரும் என்று பார்க்கலாம் வாருங்கள். அஸ்ட்ரோசேஜின் இந்த பிப்ரவரி 2017 ராசி பலன் உங்கள் குடும்பம், தொழில், பண விவகாரம், காதல் மற்றும் கல்யாண விஷயங்கள் மேலும் பல விவரங்களை தரும். இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அஸ்ட்ரோசேஜ் டிவிக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்யுங்கள். மேஷராசிக்காரர்களே, உங்கள் பலன்களை பற்றி அறியலாமா? சனியின் 9வது வீட்டு கோச்சாரம் தகப்பனாரின் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கெடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். செய்யும் வேளையில் முன்னேற்றமும் லாபமும் கட்டாயம். உங்கள் பாக்கியம் பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு பாராட்டும் புகழும் பதவி உயர்வும் நிச்சயம். நீங்கள் காரியம் சம்பந்தமாக பிரயாணம் செய்ய நேரிடலாம். ராகுவின் 5வது வீட்டு சஞ்சாரம் குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் தகராறு கொடுக்கும். மேலும் அவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். வைர சம்பந்த விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். குருவின் 6வது வீட்டு கோச்சாரம் உங்களை கடினமாக போராட வைக்கும். எதிரிகள் உங்களிடம் வாலாட்ட மாட்டார்கள். கேதுவின் 11வது வீட்டு சஞ்சாரம் உங்களுக்கு எல்லா விதமான லாபமும் இருக்கும். முன்பை விட நீங்கள் உடலில் சக்தியும் உள்ளத்தில் ஆற்றலும் அதிகம் உணவீர்கள். சுக்கிரன் செவ்வாய் 12வது வீட்டு சஞ்சாரம் வெளிநாடு செல்லும் யோகம் கொடுக்கும். காலையில் எழுந்தவுடன் பூமியை வணங்கிவிட்டு மற்ற வேலையை கவனிக்கவும். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் இந்த மாதம் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த மாதம் அஷ்டமசனியின் பிரபாவத்தினால் உங்கள் ஆர்வம் ஆன்மீகத்திலும் தத்துவத்திலும் செல்லும். செய்யும் வேலையில் மாற்றம் இருக்கும் மற்றும் சில தொந்தரவுகளும் கூடவே இருக்கும். சிலருக்கு பணியில் லாபமும் கிட்டும். ராகும் 4வது வீட்டில் கோச்சாரம் மனதளவில் அதிருப்தியும் அழுத்தமும் கொடுக்கும். உங்கள் தாய்க்கு ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம். பரிவாரத்தில் சண்டை, சச்சரவு போன்ற விவகாரங்கள் வரலாம். ஜாகிரதையாக கையாளுங்கள். சிலருக்கு காரிய சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகம் கிட்டும். வேலை விஷயத்தில் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். கேதுவின் 10வது வீட்டு கோச்சாரம் பணியில் சில திடீர் திருப்பங்கள் கொடுக்கலாம். குடும்பத்தை விட்டு வெகு தூரம் செய்ய நேரிடலாம். ஆன்மீக பிரயாணம் மற்றும் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் ஈடுபாடு உண்டாகும். சூரியனின் 9வது வீட்டு சஞ்சாரம் மேல் அதிகாரிகளிடமிருந்து அன்பும் ஆதரவும் கொடுக்கும் வல்லது. சுக்கிரன் செவ்வாய் 11வது வீட்டு சஞ்சாரம் லாபம் மற்றும் திட ஆரோக்கியம் கொடுக்கும். உங்கள் வியாபாரம் விருத்தி அடையும் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல சமாச்சாரம் கிட்டும். குருவின் 5வது வீட்டு கோச்சாரம் உங்களுக்கு மன நிம்மதியும் சமய ஈடுபாடும் குழந்தைகள் விஷயத்தில் நிறைவும் கொடுக்கும். வெள்ளியினால் ஆன அணிகலன்கள் மற்றும் பொருள்கள் உபயோகங்கள் நன்மை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த விதமாக இருக்கும் என்று பார்க்கலாம் வாருங்கள். சனியின் 7வது வீட்டு சஞ்சாரம் வெகு தூர பயணமோ வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பிரயாணமோ கொடுக்கலாம். சிலருக்கு பரம்பரை சொத்து வர வாய்ப்பு இருக்கிறது மற்றும் தந்தை வழியிலிருந்து ஆதரவு கிட்டும். உங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம் இது. ராகுவின் 3வது வீட்டு கோச்சாரம் காரணமாக உங்கள் ஆற்றலிலும் பராக்கிரமத்திலும் பன்மடங்கு உயர்வு நீங்கள் காணலாம். செய்யும் காரியத்தில் உங்கள் திறன் பளிச்சிடும். கேதுவின் 9வது வீட்டு சஞ்சாரம் உங்கள் தந்தையின் ஆன்மீக வளர்ச்சியில் உதவி செய்யும். சிலர் புனித பிரயாணம் மேற்கொள்ளலாம். குரு 4வது வீட்டில் இருப்பது உங்கள் மன நிம்மதியை அதிகரித்து உங்கள் தியானத்தை நல்ல சமாச்சாரங்களில் திருப்பும். குடும்பத்தில் குதூகலமும் மகிழ்ச்சியும் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியமும் மனநிறைவும் ஆன்மீகத்தில் ஆர்வத்தை அதிகரிக்கலாம். செய்யும் வேலையில் உதவி பதவி உயர்வும் விருத்தியும் அடைய நல்ல வாய்ப்பு கிட்டும். ராசிநாதன் புதனின் 7வது வீட்டு சஞ்சாரம் நல்ல திருப்பங்களையும் பண விஷயத்தில் திருப்தியும் கொடுக்கும். செவ்வாய் சுக்கிரன் 10வது வீட்டு சஞ்சாரம் பதவியில் நல்ல மதிப்பு கொடுக்கும் மற்றும் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்க வழிவகுக்கும். பச்சை நிற கண்ணாடி பாட்டிலில் ஜலம் நிரப்பி வைத்து வெயில் வைத்து அதை உட்கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி?
இந்த மாதம் சனியின் ஆறாவது வீட்டு சஞ்சாரம் உங்களின் விரோதிகளை அடக்க வல்லது. எவரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாது. வேலை செய்யும் திறன் பன்மடங்கு ஓங்கும் மற்றும் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். ராகுவின் இரண்டாவது வீட்டு சஞ்சாரம் பண விவகாரத்தில் பிரச்சனைகள் உண்டு பண்ணி தனநாசம் பண்ணும். கவனம் தேவை. இந்த சமயத்தில் குடும்பத்தில் வீண் வம்புகள் மற்றும் கலகங்கள் வளர மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. பணியில் சக ஊழியர்களிடம் மேலதிகாரிகளிடமும் அன்பாகவும் மரியாதையும் நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. குருவின் மூணாவது வீட்டு சஞ்சாரம் பாக்கியத்தை பிரகாசிக்க வைக்கும். மேலும் ஏழாவது வீட்டில் படும் பார்வை வியாபாரம் மற்றும் தாம்பத்திய சம்பந்தங்களுக்கு ரொம்பவே நல்லது. கேதுவின் எட்டாவது வீட்டு சஞ்சாரம் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் கொடுக்கும் வல்லது. சூரியனின் ஏழாவது வீட்டில் இருப்பது உங்கள் வாழ்க்கை தொழிலுடன் சில தகராறுகள் உண்டு பண்ணலாம். வியாபாரத்திலும் பண பிரச்சனைகள் கிளப்பலாம். சுக்கிரன் செவ்வாய் ஒன்பதாவது வீட்டு கோச்சாரம் பாக்கியத்தை பிரகாசித்து செய்யும் வேலையில் வளர்ச்சி கொடுத்து குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கட்டாயம் கொடுக்கும். பட்சிகளுக்கு தானியமும் ஜலமும் கொடுங்கள், நல்லது நடக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் அமையும் பார்க்கலாமா? இந்த மாதம் ராகு உங்கள் ஜென்மத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. குழந்தைகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். வயிறு சம்பந்த தொந்தரவுகள் வரும் போகும். குருவின் இரண்டாவது இட சஞ்சாரம் குடும்ப சம்பந்தங்களுக்கு நல்லது செய்யும். தேவையான ஆடம்பர சாமான்களும் சுகத்திற்கு உதவும் பொருட்களும் தானாகவே வந்து குவியும். செய்யும் பணியில் மேல் அதிகாரிகளின் பாராட்டு மற்றவர்களின் ஆதரவும் நன்கு கிட்டும். இந்த சமயம் உங்களுக்கு வேலை மூலம் பயணம் செய்ய வாய்ப்பு உள்ளது. சனியின் பிரபாவம் மூலம் வாழ்க்கை துணையின் ஆதரவும் செய்யும் வேலையில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் காரியக்ஷேத்திரத்தில் நல்ல திருப்புமுனை இருக்கிறது. கேத்துவின் ஏழாவது இடத்தில் இருப்பது வியாபாரத்தில் புதிய மற்றும் நூதன மாற்றங்களை குறிக்கிறது. மேலும் இதனால் வாழ்க்கை துணையின் சுகாதாரம் கெடும். செவ்வாய் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் அமைப்பு வாழ்க்கையில் முக்கியமான தொழிலில் நிறைய மாற்றம் கொண்டு வரும். கவனமாக ஏற்றுக்கொள்ளவும். ராசிநாதன் சூரியனின் ஆறாவது இடத்தில் இருப்பது நல்லதில்லை என்றாலும் உங்கள் பராக்கிரமும் சாகசமும் பெருகும். சூரியோதய யோக அபியாசம் மற்றும் பிராணாயாமம் செய்வது ரொம்பவே நல்லது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். தேவகுரு பிரஸ்பதியின் ஜென்மத்தில் இருப்பது உங்களின் சாத்வீக மற்றும் ஆன்மீக குணங்களில் விருத்தி செய்யும். குழந்தைகளின் வாழ்க்கை மேலுக்கு மேல் உயரும். தந்தையின் சன்மானமும் அந்தஸ்தும் உயர்வு காணும். ராகுவின் பன்னெண்டாவது இட அமைப்பு பணவிரயம் கொடுக்கும். தாயின் உடல்நிலை கவலை கொடுக்கும். செய்யும் வேலையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவு இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் கிட்டும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் முன் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். கேதுவின் ஆறாவது வீட்டு கோச்சாரம் உங்கள் விரோதிகளை அடக்கி வைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போன்ற விஷயத்தில் நீங்கள் பிரமாதமாக செய்து முடிப்பீர்கள். வெண்கலம் வலது கையில் அணிவது நன்மை தரவும். துளராசிக்காரர்களே, உங்கள் இந்த மாத பலன் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா? சனியின் மூன்றாவது இட கோச்சாரம் ஏழு நாட்டு சனிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. உங்கள் சாகசம் பராக்கிரமம் ஆற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் பளிச்சிடும். கூட பிறந்தோரிடம் நல்ல சம்பந்தம் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். புதனின் மூன்றாம் இட சஞ்சாரம் பாக்கியத்தை பிரகாசிக்கும். ராகுவின் பதினொன்றாம் வீட்டு சஞ்சாரம் பலவிதத்தில் நன்மை செய்யும். கேதுவின் ஐந்தாவது இட அமைப்பு உங்களுக்கு ஆன்மீகத்திலும் தத்துவ ஞானத்திலும் ஆர்வம் உண்டாக்கி ஆத்ம விகாசத்திற்கு சகயோகம் செய்யும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தாய் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள். வீடு மனை வாங்குவதற்கு இது நல்ல நேரம். பால் பண்டங்கள் உட்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி என்று அறியலாமா? சனியின் இரண்டாம் கோச்சாரம் பண விஷயத்தில் தகராறு செய்யும். பணத்தட்டுப்பாடு நீடிக்கும். தாயின் சுவாவத்தில் விரக்தி காண்பீர்கள். அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் பங்கம் வரும். வீடு மனை மூலம் லாபம் கட்டாயம். வீடு வாங்குவதற்கு இது ஒரு பிரமாதமான நேரம். குருவின் பதினொன்றாம் வீட்டு கோச்சாரம் எல்லாவித நன்மை கொடுக்கும். மனதை திருப்தியாகவும் நிம்மதியாகவும் வைப்பதற்கு நீங்கள் படாத பாடுபடுவீர்கள். சிலர் இடமாற்றம் காணலாம். வேறு பலர் செய்யும் காரியத்தில் நிறைய மாற்றங்கள் காண்பார்கள். வேலை மாற்றம் ஆனாலும் ஆகலாம். நீங்கள் வேலை சம்பந்தமாக வெகு தூர பிரயாணம் மேற்கொள்ளுவீர்கள். பரிவாரகத்தில் சந்தோஷமின்மை ஓங்கும். பரிசுத்தமான தேன் உட்கொண்டால் ஆரோக்கியத்திற்கு நல்லது. சனி பிரீத்தி செய்யவும்.
தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கிறது என்று பார்ப்போமா? சனியின் ஜென்ம கோச்சாரம் மனத்தில் அழுத்தம் கொடுத்தாலும் சகோதர வழியில் நல்ல பலனை தரவல்லது. வியாபாரத்தில் வளம் காண்பீர்கள். செய்யும் வேலையை நன்றாகவும் கடினமாகவும் உழைத்து செய்வீர்கள். ராசிநாதன் குருவின் 10வது வீட்டு சஞ்சாரம் பதவி உயர்வு, பண உயர்வு, சன்மானம், நல்ல பெயர், மதிப்பு மற்றும் செய்யும் வேலையில் ஒரு மனநிறைவு திருப்தியும் கட்டாயம் தரும். உங்கள் உடல் வலிமை, புத்தி கூர்மை, வாக்கு சாதுரியம் போன்றவை வளம் காணும். குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். ராகுவின் 9வது வீட்டு சஞ்சாரம் தந்தையின் உடல்நிலையை பாதிக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான பிரயாணம் மேற்கொள்வீர்கள். எல்லா விஷயத்திலும் தைரியமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கவனக்குறைவு கூடாது. சிலர் வீட்டில் அமைதியின்மை காண்பார்கள். சொத்து விவகாரத்தில் பிரச்சனைகள் வந்தால் பார்த்து சமாளியுங்கள். மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ திலகம் இட்டுக் கொள்ளுங்கள். நல்ல பலன்கள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த விதமான பிரபாவத்தை கொண்டு வரும்? சனியின் 12வது இட கோச்சாரம் வெளிநாட்டில் இருந்து நல்ல சமாச்சாரங்கள் மற்றும் லாபங்கள் கொண்டு வர வல்லது. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. நீங்கள் வெகு தூர வெளிநாட்டு பிரயாணம் செய்யலாம். பணம் அதிகமாக செலவு ஆகும். ஜாகிரதையாகவும் நிலைமையை சமாளிக்கவும். ஆன்மீக விவகாரத்தில், பூஜை புனஸ்காரத்தில், தேவாலய தரிசனத்தில் படுவேகமாக இறங்குவீர்கள். ராகுவின் 8வது வீட்டு கோச்சாரம் தாயின் சுகத்திற்கு கெடுதல் செய்யும். வாகனம் ஓட்டுவதில் கவனம் தேவை. வேண்டாத பிரச்சனைகளை தவிர்க்கவும். தாம்பத்திய உறவில் நிதானமாக செயல்படவும். விவாதம் வேறுபாடு விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. செய்யும் வேலையில் மாற்றம் இருக்கும். சிலர் காரிய சம்பந்த பிரயாணமும் செய்வார்கள். கேது 2லிருந்து செலவை அதிகரிப்பார். ஆனால் சிலர் வேலையில் நல்ல வனமும் காண்பார்கள். ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யுங்கள். வாழ்க்கையில் சுபம் மங்களம் உண்டாகும். கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும் இந்த பிப்ரவரி மாதம்? ராசிநாதன் சனியின் 11வது இட கோச்சாரம் எல்லா விதத்திலும் லாபமும் நன்மையும் செய்யும். கடினமாகவும் சந்தோஷமாகவும் உழைப்பீர்கள். உங்கள் குழந்தைகள் தங்கள் படிப்பில் வேலையில் முன்னேறுவார்கள். சிலர் மேற்படிப்பிற்காக வெளிநாடும் செல்வார்கள். குருவின் 8வது இட சஞ்சாரம் உங்கள் தாய் தந்தையின் ஆன்மீக வளர்ச்சிக்கு மகத்துவம் கொடுக்கும். சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் உள்ளது. ராகுவின் 7வது இட சஞ்சாரம் தாம்பத்திய உறவிற்கு பிரச்சனை தரும். சிலர் வியாபாரத்தில் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் எதிர்பார்க்கலாம். கேதுவின் ஜென்ம சஞ்சாரம் ஆன்மீகத்தில் ஆர்வமும் சாமானிய வாழ்க்கையில் பற்றின்மையும் கொடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சிலர் வீடு மற்றும் வாகன பிராப்தி செய்வார்கள். ஏழை எளியோர்களுக்கு நல்லது செய்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களுக்கு அடிக்கோல் போடுங்கள். மீனராசி நேயர்களே வாருங்கள், உங்கள் இந்த மாத பலன் என்னவென்று பார்ப்போமா? சனியின் 10வது இட சஞ்சாரம் காரியத்தில் கடினமாக உழைக்க ஊக்குவிக்கும். நன்றாகவும் வேலை செய்து எல்லோர் பாராட்டும் பெறுவீர்கள். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. மன அழுத்தம் இருக்கும். எதிரிகள் அடக்கி வாசிப்பார்கள். உடல் வலிமையும் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து முடிக்கிற சக்தியை தரும். ராசிநாதனின் 7வது இட கோச்சாரம் எல்லா விதத்திலும் நல்லது செய்யும். தார்மீக ஆன்மீக விஷயத்தில் ஆர்வம் பொங்கும். சிலர் ஆன்மீக சங்கத்துடன் சம்பந்தம் கொள்வார்கள். குழந்தைகள் விஷயத்தில் சிறு கவனம் பெரிய பிரச்சனை தவிர்க்கும். புதனின் 10வது இட கோச்சாரம் வியாபாரத்தில் விருத்தி செய்து லாபம் சம்பாதிக்க வழிவகுக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். ஸ்நானம் செய்யும் ஜலத்தில் மஞ்சள் தூவி உபயோகங்கள் சுபமாக இருக்கும். விவரமாக விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆஸ்ட்ரோசேஜ் வெப்தளத்தில் செல்லுங்கள். எங்கள் குண்டலி ஆப் டவுன்லோட் செய்து உங்கள் ஜாதக சம்பந்தமான விஷயங்களை அறியுங்கள், ஆராயுங்கள். குண்டலி ஆப் மூலம் நீங்கள் 50 பக்க ஜாதகம் இலவசமாக பெறலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அல்லது ஷேர் செய்யுங்கள். எங்கள் ஆஸ்ட்ரோசேஜ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.